ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டெலிஷியஸ் ஹோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முறுக்கு மாவு எப்படி இந்த தீபாவளிக்கு நம்ம அரைக்கிறது, அப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து நான் அரைக்கிறத காட்டுறேன். 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நான் பச்சை அரிசி மாவு அரிசியாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வெயிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம் தேவையில்லை. நல்லா வெயிலில் காய வச்சா போதும். நல்லா 1-6 மணி நேரம் இல்லாட்டி 7 மணி நேரமாவது காயணும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம வாயில் போட்டு பார்த்தோன்னா நல்லா சவுண்டு வரும். அந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் 1/4 கிலோ உளுந்து, அதாவது 250 கிராம் உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா கலர் ரொம்ப டார்க் ஆகாமல் லைட்டாக ஸ்மெல், நமக்கு வறுக்கிறப்பே தெரியும் ஸ்மெல் நல்லா வரும். அதோட உளுந்தோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு தெரியும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் ரொம்ப டார்க் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சேஞ்ச் ஆச்சுன்னா முறுக்கு வந்து உங்களுக்கு வெள்ளையாக வராது, பார்க்க நல்லா இருக்காது. முறுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டார்க் ஆகிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் உளுந்தை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஓரளவு தான் வறுக்கணும். ரொம்ப டார்க்காக வறுக்கக்கூடாது. இப்போ நான் உளுந்தை வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப வறுக்காதீங்க. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. 1 கிலோ அரிசிக்கு வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை தான் நம்ம போட்டு வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 100 கிராம் பொட்டுக்கடலையே சும்மா சூடானால் போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்பலாம் நம்ம டார்க் ஆகணும், ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் தேவையில்லை. லைட்டாக சூடானால் போதும். நான் வறுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா வந்து 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வந்து உளுந்து எடுத்துக்கணும், 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ 1 கிலோ அரிசினால 250 கிராம் உளுந்தும் 100 கிராம் வந்து பொட்டுக்கடலையும் எடுத்து நான் வறுத்துக்கிறேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், கலரும் நல்லா வெள்ளையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சாதாரண அரிசியை கொடுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முறுக்கு மாவு அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து மிஷினில் மற்ற கோதுமை இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால வந்து முறுக்கு அப்புறம் சரியாக வராது. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற அரிசியை கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு அப்புறமா வந்து நீங்கள் முறுக்கு மாவு அரைக்கலாம். முறுக்கு மாவு நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜலிச்சுட்டு தான் முறுக்கு மாவு செய்யணும், இல்லாட்டி முறுக்கு வெடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.